Hi friends, welcome to Spice War Taste. In the video, we will talk about a super tasty and a breakfast. அதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஓவர் சப்பாத்திலேருந்து எப்படி சூப்பராக வந்து ஒரு நூடுல்ஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஒரு நாள் முன்னாடி நம்ம போட்ட சப்பாத்தி நிறையா இருந்து மீந்து போச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அப்படியே கீழே போட வேணாம், நீங்கள் ஈஸியாக அதுலேருந்து ஒரு புதுசாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணலாம். அதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நிறைய சப்பாத்தி பண்ணி நீங்கள் மீந்து போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 சப்பாத்தி போல வந்து மீந்து போச்சு. இப்போ நான் எனக்கு மீந்து போயிருக்கேன், 5 சப்பாத்தியை வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை இருக்கோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் சப்பாத்தி வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. நம்ம சுடும் போதே வந்து நல்லா சாஃப்டாக தான் வந்து சுற்றிருப்போம், அதனால் ஒரு நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஆகாது நமக்கு. எனக்கு வந்து 1, 2, 3, 4 5 சப்பாத்தி வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போனேன்னா 2 முள்ள 3 சப்பாத்தி இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டைட்டாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து ஓரங்களில் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நூடுல்ஸ் மாதிரி உதிரி உதிரியாக வந்து கிடைக்கும். இப்போ நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை இது எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா சும்மா சப்பாத்தி எடுத்து ஒரு சப்பாத்தி வந்து ஒரு 10 பீஸ் போல் பிச்சு நீங்கள் கூட போட்டுக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்கன்னா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ஓரளவுக்கு டைட்டாக சுருட்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பான கத்தியை வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே பார்க்க நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இதே மாதிரி மிச்சமான எல்லா சப்பாத்திங்களையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ தேவையான பொருட்களை என்னன்றதை பார்த்துடலாம். வெங்காயம் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். 2 சின்ன சைஸ் வெங்காயம் வந்து போதுமானது. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் 2 தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கேரட் எடுத்திருக்கேன். கேரட் இல்லை பட்டாணி இல்லை பீன்ஸ் உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூடவே வந்து கேப்சிகம் எடுத்துக்கலாம். நீங்கள் 3 கலர் இருக்க கேப்சிகம் கூட கலந்து கூட கட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட எது காலையில் அவசரமாக அவைலபிளாக இருக்கோ அதையே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இது கூடவே நம்மளுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இவ்வளோ மட்டும்தான் தேவைப்படும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, பேன் இல்லை கடாய் எதுனாலும் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடேறிட்ட பிறகு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வரும்போது நம்ம வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கடிச்சு சாப்பிடவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2-3 நிமிஷம் போல் வதங்கினா வந்து போதுமானது. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்ட பிறகு கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்த கூடயே வந்து நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்ககிட்ட எந்த காய்கறிகள் இருக்கோ எல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த தக்காளியும் வெங்காயம் தான் இந்த சப்பாத்தி நூடுல்ஸ்க்கு ஹைலைட்டான ஒன்று. வெங்காயம் தக்காளி வதங்கிட்டுக்கும் போதே நம்ம வந்து உப்பை வந்து சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி மாவுக்கு வந்து உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கோம், அதனால் வந்து இப்போ நம்ம சேர்க்குற மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ சேர்த்து வதக்கியாச்சு. இப்போது காரத்துக்காக கொஞ்சமாக அது ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே வந்து மிளகாய் தூள் வந்து சேர்க்குறேன். அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இது மட்டுமே வந்து போதுமானது. இதை சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதங்கி வரட்டும். இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கி வருது. கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மூடி போட்டோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி இன்னும் நல்லா வதங்கி வந்துடும். குடமிளகாயை வந்து நம்ம கடைசியாக தான் சேர்ப்போம், ஏன்னா அது தண்ணி சத்து நிறைந்ததுனால முன்னாடியே நீங்கள் வந்து சேர்த்துக்க அப்படின்னா ரொம்ப வதங்கி ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் வந்து கடைசியாக வந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் வதங்கிட்ட பிறகு கடைசியாக சேர்த்தா தான் நீங்கள் கடிச்சு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நமக்கு.
குடமிளகாய் வந்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல வதக்கினாலே போதுமானது. அதுலேயே அது வந்து குக் ஆகிடும். இப்போ 2 நிமிஷம் கழித்து கரெக்டாக இருக்கும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி நூடுல்ஸை இதில் சேர்த்துடலாம். நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை நம்ம சப்பாத்தி நூடுல்ஸை வந்து கலந்து விட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே ஒரு புதுவிதமான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது, நீங்கள் அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் டொமேட்டோ சாஸ் வந்து வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு முட்டை கூட உடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வீட்டில் வந்து சப்பாத்தி மீந்தம் போச்சு அப்படின்னா கீழே தூக்கி போட வேணாம். இந்த மாதிரி ஒரு புதுசான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்மளோட சேனல் ஸ்பைஸ் ஃபார் டேஸ்ட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.